ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நீங்கள் எல்லாருமே நம்ம கமெண்டில் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தா நல்ல கம கமன்னு பாய் வீட்டு ஸ்டைலில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட குலையாத, இதில் இருக்க ஒரு அரிசி கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காத, நல்ல பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதையே நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. இந்த அரிசி வந்து கண்டிப்பாக 20 நிமிஷத்துக்கு ஊறணும். அப்போ தான் நம்ம செய்யும்போது அரிசி உடையாமல் நல்ல நீல நீளமாக வரும். இங்கே வந்து ஒரு குக்கர் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். குக்கர் வந்து நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுக்கு விருப்பமில்லாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் இந்த சைஸில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 6 ஏலக்காய், 6 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குஸ்காக்கோ இல்லை பிரியாணிக்கோ நீங்கள் எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லா மெல்லிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து சீக்கிரமாகவே வதங்கும். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாயை நீங்கள் வந்து நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து வெங்காயத்தோடே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதோடு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது பாத்திரத்தோட அடிப்பகுதியெல்லாம் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா இது பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது, நல்லா சூப்பராக வரும். கல் உப்பு இல்லை தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிட்டு சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு அதோட தோல் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண மல்லி இலை, கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினா, ரெண்டத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த புதினா மல்லி தான் குஸ்காக்கு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோடு நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூளில் வந்து காரம் இருக்காது, ஆனால் கலர் வந்து சூப்பராக வரும். அதனால் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாதாரண மிளகாய்த்தூள் வந்து காரமாக இருக்குங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான தயிராக இருக்கணும். தயிர் சேர்த்தோன்னா தான் ரைஸ் வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நான் வந்து 1/2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து 1:1 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகளில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்து கொஞ்சம் கூட குழையாமல் நல்ல உதிரி உதிரியாக வரும். அடுத்து வந்து இந்த குஸ்காக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா இவங்க வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்காங்க, மற்ற மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்கலையேன்னு.
நான் இன்றைக்கி வந்து ஒரிஜினல் பாய் வீட்டு ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எங்கள் வீடுகளில் எப்போவுமே தனியாக மசாலா தூள்னு எதுவுமே சேர்க்க மாட்டோம். நம்ம வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புதினா மல்லி தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து தனித்தனியாக டைம் எடுத்து நல்லா வதக்கியிருக்கோம். ஸோ இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே நமக்கு வந்து போதும், சூப்பராக இருக்கும். தனியாக மசாலா தூள் எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் அரிசி சேர்க்கணும். லைட்டாக கொதிக்கும் போது சேர்த்துடாதீங்க, அப்புறம் அரிசி வந்து ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஊற வச்சிருந்த அரிசி வந்து 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த குக்கரில் நான் குக்கரோட மூடியோ வெயிட்டோ போட்டு இதை விசில் விட போகிறதில்ல. இந்த குக்கரை நான் வந்து சாதாரண பாத்திரமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் மூடி போட்டு தம் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் நமக்கு ஒரே அளவில் வந்துருச்சு. இதுதான் தம் வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ குக்கரை வந்து ஒரு சாதாரண மூடி போட்டு மூடிட்டு அடியில் வந்து தோசைக்கல் வைக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த பாத்திரத்துலேருந்து சூடான ஆவி எதுவும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கல் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இதை திறந்து பார்க்காதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே தம்லையே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நான் இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலே இருக்க அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா குச்சி குச்சியாக நின்றுதுன்னா இது வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சதுனாலையும் இந்த தோசைகள் வச்சு நம்ம தம் போட்டதுனாலையும் ஒரு பருக்கு கூட ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபீஸ், கீ ரைஸ், புலாவ் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுவும் உங்களுக்கு வந்து வேணும்னா பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.